அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பு பழைய புக்கில் இயல் ஆறுக்கு உண்டான க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்முனைக்கு நேரெங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனை அப்படின்ற இந்த பாடலடியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, ஆ மருத காசி. பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதவும் காய்ப்பதவும் மாறியினாலே நாம். இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மருத காசி. நாம் சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே. இந்த பாடலடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து மருத காசியுடைய ஏர்முனை. சரிங்க, ஏர்முனை அப்படின்றது மருத காசியுடைய பாடலடி. நெத்தி வேர்வை சிந்தி நோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள இதுவும் வந்து ஏர்முனை மருத காசி. ஸோ பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடித்து பதறு நீக்கி குவித்து வைத்தோ முட்டு முட்டாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மருத காசி தான். வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சி சும்மா பார்க்குறியே தலையின் தரையின் பக்கமாக. இது வந்து ஏர்முனை தான் மருத காசி. வளர்ந்து விட்ட தாய்க்கும் தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா அப்படின்றதும் வந்து ஏர்முனை தான் மருத காசி. பொறுத்துக்க, மாறி என்றால் மழை, சேமம் என்றால் நலம் அப்படின்றது மீனிங். சேமம் என்றால் மரம், அதாவது நலம். தேசம்னா நாடு, முட்டுனா குவியல். முட்டு முட்டாகனு பார்த்தீங்களா குவியல். திரைக்கவி திலகம், ஆ மருத காசி அவர்கள் பிறந்த ஊர் எந்த ஊருன்றாங்க, மேலாக்குடி. சரிங்க, திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலாக்குடி அப்படின்றது வந்து அவருடைய ஊர். கீழ்கண்டவற்றுள் திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றாங்க, ஆ மருத காசிங்க. பாருங்கள், திரைக்கவி திலகம் ஆ மருத காசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் சமூகம் என்னும் தலைப்பினுக்கு இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. திரைக்கவி திலகம் ஆ மருத காசி அவர்களின் பெற்றோர்கள் வந்து ஐயா ஐயம்பெருமாள் மிளகாய் அம்மா. ஸோ இவர் வந்து திரைக்கவி திலகம் வந்து வாழ்ந்த காலங்கள் கொடுத்துருக்குறாங்க, 1920 1989 வரை. அடுத்து பாருங்க 13வது. வீரநெடு வெல்வேல் வெயன் செந்தில் எம்பெருமான், பாரில் உயிரெல்லாம் படைத்தனன் கான் அம்மானை. இந்த பாடல்படியினுடைய ஆசிரியர் ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர். பாரில் உயிரெல்லாம் படைத்தனானே, யாமாயில் ஆரணங்கள் நான்கும் அறிவானோ அம்மானை, அறிந்து சிறை அயனு காக்கின கான் அம்மானை. இந்த பாடலுடைய ஆசிரியர் இது வந்து ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர். ஸோ இதே மாதிரி குத்து வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வீரநெடு வேல் வேல் வியன் செந்தில் எம்பெருமான், பாரில் உயிரெல்லாம் படைத்தனன் கான் அம்மானை. இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருச்செந்தியர் கலம்பகம். இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க என்பிஎஸ்சியில். திருச்செந்தியர் கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். இந்த திருச்செந்தியர் கலம்பகம் அப்படின்றது ஒரு வகையான காய் விளையாட்டு. அதாவது இங்கே பாருங்களேன், அம்மானை ஃபஸ்ட் இது அம்மானை பத்தில் பார்த்து திருச்செந்தியர் கலம்பகம். சரிங்களா, அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு அப்படின்றாங்க. இது பெண்கள் விளையாடுவதற்குரியது. பெண்கள் மூவர் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு கல்லை மேலெறிந்து பிடித்தாடுவது அம்மானை விளையாட்டு அப்படின்றாங்க. அங்கனம் ஆடுங்கால் முதலாமானவர் இரண்டாமவரிடம் ஒரு கருத்தை கூறி தொடங்க, இரண்டாமவர் மூன்றாம் அதை பற்றி வினவ, மூன்றாம் அதை அதற்கு விடை கூறி முடிப்பதற்கு அம்மையும் சுவையான ஒரு விளையாட்டு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா வந்து அம்மானை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது பாருங்கள், அம்மானை விளையாட்டை தமிழ் மகளிர் பண்டு தொட்டே ஆடி வருகிறார்கள் அப்படின்றாங்க. நான்முகன் மறைகளை படைத்தவனாகவும், யாரே நான்முகன், பிரம்மன், மறையை அறிந்தவனாகவும் இருந்தும் பிரணவ பொருளை பற்றி தெரியாததனால் முருகப்பெருமான் நான்முகனை சிறையினில்
அடைத்த செய்தியை வரலாறு கூறுகிறது. அதாவது பிரம்மன் வந்து போயிட்டு யார் அடைக்கிறது, முருகன் வந்து சிறையில் அடைப்பார். முருகப்பெருமான் சிறந்தவன் யாவும் அறிந்தவன் என்பது இப்பாடலோடு உணர்த்தக்கூடியது அப்படின்றாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ தான் செய்தியிற்கலம் பகுதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. நான் முன்னே சொன்னேன் திருசெந்தியர் கலம்பகம், சரிங்களா, திருசெந்தியர் கலம்பகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர். இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, வேர்ல்டு கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டுக்கிறாங்க. ஈசான தேசிகர் என்பது அவருடைய சிறப்பு பெயர். ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் அவர்களுடைய தந்தை பெயர் வந்து தாண்டவமூர்த்தி, தாண்டவமூர்த்தி. அடுத்து பாருங்கள், ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் டேஸ் என்பவருடன் கல்வி கட்டார் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின். மயிலேறும் பெருமாள், மயிலேறும் பெருமாள்கிட்ட வந்து கல்வி கட்டிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். மயிலேறும் பெருமாள் கீழ்கண்டவற்றுள் திருவாடுதுறை ஞான தேசியராகிய அம்பலவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராயிருந்தவர் யார் அப்படின்றாங்க. அதுவும் ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 150 ஆண்டுக்கு முன் வாழ்ந்தவர். திருச்செந்தியர் கலம்பகம் என்னும் நூல் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று, சரிங்களா, கொடுத்துருக்குறாங்க பாருங்களா. திருச்செந்தியர் கலம்பகம் என்னும் இந்நூல் 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. கலம்பகம், களம் கூட்டல் பாகம் என பிரியும். களம் என்றால் 12, பாகம் என்றால் 6 என 11 உறுப்புகளை கொண்டது கலம்பகம். மேலும் பல வகையான பா வகைகளையும் கலந்திருந்ததால் இந்நூல் கலம்பகம் எனவும் பெயர் பட்டது. ஸோ பல வகையான பாகங்களை சேர்ந்திருக்குது அப்படின்றாங்க. 11 உறுப்புகளில் ஒன்றாகிய அம்மானை என்னும் பகுதி ஈண்டு பாடப்பகுதியாக, அதாவது இங்கே பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் முருகன். முருகனால் சிறையில் அடைக்கப்பட்டவர் நான்முகன், அதாவது பிரம்மன். ஒரு முறை திருவிக்கா அவர்களின் பூக்களில் சிறந்த பூ எதுவென கேட்டார். அதற்கு திருவிக்கா சற்றும் தயங்காமல் பருத்தி பூ என கூறினார், சரிங்களா. பொருந்தாதது எது, திருப்பூர் பின்னலாடைகள், கரெக்டு. மதுரை வந்து சுங்குடி புடவைகள், அதுவும் கரெக்ட். உறையூர் வந்து கண்டாங்கி சேலை, சென்னிமலை வந்து பட்டாடைகள் அப்படின்றதும் பொருந்தாதது, சரிங்களா. ஸோ சென்னிமலை வந்து போர்விகள் வரணும், காஞ்சிபுரம் தான் வந்து பட்டாடைகள் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து போவோம். உலகிலேயே கைத்தறி நெசவின் முன்னோடி எது அப்படின்னா தமிழ்நாடு. நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் என்று சிறுகதையின் ஆசிரியர்னா பி எம் முத்து. நிலைத்த செல்வம் கல்வி செல்வம்னு சொல்கிறது பி எம் முத்து. ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல்லே பெயரச்சம் எனப்படுகிறது. பெயரச்சம் முக்காலத்திலும் வரும், சரிங்களா. வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அல்லது எச்ச வினை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வினையச்சத்தை முக்காலத்தை உணர்த்தும் செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லே வினை முற்று. அதாவது வினை முற்று இது 3 காலங்களிலும் ஒன்றனை உணர்த்தும் தினை பால் என் இடம் ஆகியவற்றை காட்டும். பழுத்த பழம் எடுத்து வந்தான். ஸோ வந்தான் என்பது செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவதனால் இது வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அதே பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினை சொல். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லில் குறிப்பதே மரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. மரபு சொல் பொருந்தாதது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கத்தின்னு இருக்குது. கத்தி அப்படின்றது அது எதனால அந்த பேர் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. முன்னோர்கள் சொன்னாங்க, நம்ம அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டாக. அடுத்து போவோம். ஸோ பொருந்தாதது எது, காய்கனி இளமை மரபு பாருங்கள். அவரை பிஞ்சு, எங்க முக்கியமாக இந்த இது பார்த்துங்க. அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு, வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குறும்பை அப்படின்றாங்க. மா வடுன்னு சொல்லி வரணும், மாங்காய் வரக்கூடாது, மா வடு அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வாழை கச்சல், வெள்ளாரி பிஞ்சு, தன்னம் குறும்பை அப்படின்னு சொல்லி வரணும், மாவடு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், விலங்கு மரபில் இளமை மரபு விட்டு பாருங்களேன். அந்நீர் பிள்ளை, குருவி குஞ்சு, பசுங்கன்று, யானை குட்டி வரக்கூடாது, யானை கன்று அப்படின்னு சொல்லி வரணும், யானை கன்று. பொருந்தாதது இலை, அதாவது இதுவும் வந்து விலங்கினுடைய இளமை மரபு தான். கழுதை குட்டி, குரங்கு குட்டி, ஆட்டுக்குட்டி, கரெக்டு. சிங்க குட்டி வரக்கூடாது, சிங்க குருளை அப்படின்னு சொல்லி வரணும், சிங்க குருளை. பொருந்தாதது இது, விலங்கு பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். பன்றி குட்டி, கீரி பிள்ளை, புலிக்குட்டி,
கரெக்டுங்களா? புலிக்குட்டி தப்பு, எலிக்குட்டி கரெக்டு. புலி பறல் அப்படின்னு சொல்லி வரணும், பறல், புலி பறல்னு சொல்லி வரணும் சிங்க குருளை. அடுத்து பாவம் அதே மாதிரி தான், கோழி குஞ்சு கரெக்டு, எருமை கன்று கரெக்டு, குதிரை குட்டி கரெக்டு, மா குட்டி வராது, மான் கன்று, யானை கன்று, மா கன்று இதெல்லாம் வரணும். பொருந்தாதது ஒளி மரபு சரிங்களா? ஸோ ஆந்தை அலரும் கரெக்ட், குயில் கூவும் வரணும், அகமும் வரக்கூடாது தப்பு. கிளி கொஞ்சம் அல்லது பேசும், அது ரெண்டுமே சரி. வாத்து கத்தும், அதுவும் கரெக்டு. அதே மாதிரி தான் மயில் அகவும். ஸோ வண்டு கத்துன்றது தப்பு. சேவல் கூவும் கரெக்ட், குயில் கூவும் சேவல் கூவும் ரெண்டுமே கரெக்டு. கோழி கொக்கரிக்கும், வண்டு முரளும், வண்டு முரளும். பொருந்தாதது எது? ஒளி மரபு பற்றி சொல்கிறாங்க. காகம் கரையும் கோட்டான் குழரும், காகம் கரையும் கோட்டான் குழரும், குருவி கீச்சிடும் அப்படின்றாங்க. கூகை கத்துன்றது தப்பு, கூகை குழரும் அப்படின்னு சொல்லி வரணும். பொருந்தாதது அதே ஒளி மரபு தான், புலா அலப்பம் அப்படின்றாங்க. ஸோ புறா வந்து பார்த்தீங்கன்னா குணுகும் அப்படின்னு சொல்லி வரணும், ஆகையினால இதுவே தப்பு. ஸோ அதாவது வானம் பாடி பாடும் அப்படின்றாங்க, அது கரெக்டு. வானம் பாடி பாடும், கோட்டான் குழரும், வண்டு முரளும் எல்லாமே சரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒளி மரபு தான் சொல்கிறாங்க. சிங்கம் முழுங்குது, அதாவது பாட்டு கொடுத்து புலி உரும்புது, புலி உரும்புது, இடி இடிக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்போ புலி உரும்பும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அதே மாதிரி சிங்கம் முழங்கும் சரிங்களா? அதே மாதிரி நரி ஊளையிடும், குதிரை கணைக்கும், குதிரை கணைக்கும், யானை உரும்பும் வராது, யானை பிளிரும் சரிங்களா? அடுத்து போவோம். ஸோ வினை மரபு ரொம்ப 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 முக்கியமானதுங்க இது. அப்பம் தின், காய்கறி அரி சின்னறி வரணும், காய்கறி அரி, இலை பறி, இலை பறி, நெல் தூற்று அப்படின்னு வரணும், நெல் தூற்று. அடுத்து போவோம். கலை பறி, நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, மலர் பிடுங்கு கிடையாது, மலர் கொய் அப்படின்னு வரணும், மலர் கொய் சரிங்களா? நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு. அடுத்து போவோம். ஸோ அவ்வளோதான் வந்து எந்த வீடியோ. இதில் பேக் பயங்கரமாக இருந்தது சரிங்களா? பேக்குனா பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சரிங்களா? எல்லாமே அந்த ஒளி மரபில் கட்டாயம் கொஸ்டின் இருக்குது. இந்த வீடியோவில் கட்டாயம் ஒரு மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குது, பார்த்துங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.